அசிஸ்டண்ட்டாக பிஏ மாதிரி இருந்து அந்த டைப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க, கார் டிரைவிங்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் சரி ஓகே, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருந்தோம். அப்பா வந்து போன வருஷம் 2022 இறந்துட்டார். கிரிமேஷன்லாம் முடிச்சு எரிச்சுட்டு அப்பா எரிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வந்த உடனே வந்து அவரை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உங்கள் அப்பாவும் நானும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் கூட்டுட்டு வந்து எங்கள் வீடு ஒன்று இருந்தது, அதுலேருந்து எங்களை வெளில துரத்துட்டு அந்த வீடை கூட ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கே கத்தியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப மிரட்டிட்டாங்க. ஒரு மாதிரி பயந்துட்டோம் நாங்கள், ஏன்னா யாருமே இல்லை, எங்களுக்கு ரவுண்டு கட்டிட்டாங்க. எங்களை எரிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி, அது வணக்கம் சார், என் அப்பா வந்து டிஎல் ராஜா, ரிட்டையர்டு லீகல் அட்வைஸ்டு டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். எங்கள் வீட்டில் வந்து 2018 கிட்ட வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருந்தாங்க, எஸ்ஆர் பத்மான அவங்க பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷம் அந்த மாதிரி தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டு வேலை, அதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக பிஏ மாதிரி இருந்து அந்த டைப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க, கார் டிரைவிங்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. சரி யாருமே இல்லை, நானாதான் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு அம்மா கிடையாது, 2015 அம்மா இறந்துட்டாங்க. அதனால் சரி ஓகே, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருந்தோம். இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருந்தாங்க. நாங்கள் இங்கேயாவது டெம்பிள்லாம் ட்ரிப்பு போகிறப்போ அங்கேயும் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து போகிறது வர்றது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. அப்பா வந்து போன வருஷம் 2022 இறந்துட்டார். இறந்ததுலேயே வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸ் இருக்குது எங்களுக்கு, பட் ஆனால் வந்து இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு கிரிமேஷன்லாம் முடிச்சாச்சு. கிரிமேஷன்லாம் முடித்து எரிச்சுட்டு அப்பா எரிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வந்த உடனே வந்து அவரை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உங்கள் அப்பாவும் நானும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னே ப்ரூஃப்லாம் என்ன இருக்குது, என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் இத்தனை நாள் வந்து வேலை கரையாதானே இருந்தீங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில். அப்பா இருந்து தேர்ட் டே எரித்த உடனே இந்த மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு, நாங்கள் ரெண்டு பேர் தான் சிஸ்டர், எங்களுக்கு யாரும் கிடையாது, அம்மாவும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப பதட்டம் அடித்து ஒன்றும் புரியல. அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் எங்களுக்கு எதுவுமே புரியல. மிரட்டி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் கூட்டுட்டு வந்து எங்கள் வீடு ஒன்று இருந்தது, அதுலேருந்து எங்களை வெளில துரத்துட்டு அந்த வீடை கூட ஆக்கிரமிச்சிட்டாங்க. எழுதி கொடு அப்படின்னாரு. எழுதி கொடுக்க முடியாதுன்னா உங்களை வேறு மாதிரி நான் பார்த்துப்பேன், உங்கள் குழந்தையெல்லாம் அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு கேட்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் மிரட்டிட்டு ரொம்ப, இன்னமும் நிறைய ஃபோன் காலு அதெல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு, பட்டினம்பாக்கம் ஸ்டேஷன்லேயும் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ வந்து காரை அப்பா இறந்ததுக்கப்புறம் 2013 எங்கள் அப்பாவோட கையெழுத்து போட்டு காரை விற்றுருக்காங்க. ஃபோர்ஜரி சிக்னேச்சரில் இப்போது திருப்பி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் போலீஸ் சப்போர்ட்டில் தான் ஏதோ இருக்கும், இல்லாட்டி எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரில. இஞ்சம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்துருக்கோம், பட்டினம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எஃப்ஐஆர் கோர்ட் டைரக்ஷன் மூலிமா வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சரியாக எது வரலான்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே இருக்குது, ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குது அவள் மேலே. இப்போ இந்த எஃப்ஐஆரில் ஃபோர்ஜரியில் தான் அவளை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. போலீஸ் ஏதோ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இன்னும் நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வருது, எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் போலீஸ்கிட்ட. நேற்று தான் போயிருக்காங்க ரிமாண்டுக்கு, அதுக்கப்புறம் இப்போதைக்கு எதுவும் காணோம். போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ் சப்போர்ட்டும் கவர்மெண்ட் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்னன்னு தெரில. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் அனாதையாக இருக்கோம், வேறு யாருமே இல்லை எங்களுக்கு இப்போது. அதனால் குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கே கத்தியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப மிரட்டிட்டாங்க, ஒரு மாதிரி பயந்துட்டோம் நாங்கள். ஏன்னா யாருமே இல்லை, எங்களுக்கு ரவுண்டு கட்டிட்டாங்க. எங்களை திடீர்னுட்டு வந்து ஒன்றுமே புரியல, அப்பாவை எரிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி, அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாதது சடனாக. அப்புறம் அவங்க அண்ணான்னு சொல்லிட்டு யார் யாரோ வந்து எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.